ஸ்பைசி டொமேட்டோ இட்லி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு வந்து இன்னைக்கு நான் 4 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கேன். இது தண்ணி கொதிக்க வச்சு அதுல போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். இப்போ இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்து மிக்ஸி ஜார்ல நான் போட்டுக்கறேங்க. இத வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சிருக்கேன். இப்போ வந்து இதல 1 தக்காளி வந்து நல்ல கனஞ்ச பழமா நறுக்கி சேர்த்துக்கறேங்க. 1 பழம் சேர்த்துக்கறேன். இப்போ இத ரெண்டா சேர்த்து பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கேன். இப்போ இத இருக்கட்டும். ஸ்பைசி டொமேட்டோ இட்லி செய்யிறதுக்கு நான் வந்து 5 இட்லி எடுத்துக்கேங்க. இது வந்து நான் சூடா இப்பவே ஊத்துனதுனால நல்லா ஆற வச்சு எடுத்துக்கேன். இது நீங்க லெஃப்ட் ஓவர் இட்லியா இருந்தா அந்த இட்லியை நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இத நம்ம சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்றேன். பாருங்க இப்போ வந்து நான் இட்லியே இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இட்லியை நான் ஃப்ரை பண்ணிக்க போறேங்க. அதுக்கு நான் நான் ஸ்டிக் தவா வச்சிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி இதல 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இந்த ஆயில எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து இதல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கூடிய இட்லி துண்டுகளை போட்டுக்கலாங்க. இப்போ இந்த ஆயில நான் வந்து இட்லியை நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறேன். கொஞ்சம் நல்லா இது ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா காட்றேங்க. திருப்பி திருப்பி போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ண விடணும். இந்த மாதிரி லேசா அந்த கலர் மாறும். இல்ல உங்களுக்கு நல்ல பிரவுன் கலர்ல வேணும் அப்படினா நீங்க வந்து பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இட்லி வந்து நல்லா இந்த மாதிரி லைட் பிரவுனிஷ் கலர்ல நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இது தனியா ஒரு பிளேட்ல நம்ம மாத்திக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கறேங்க. கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்து 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், 3 பல் பூண்டு தட்டி ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஒரு குத்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு கொஞ்சம் நல்லா வதங்கினாலே போதுங்க. ரொம்ப ப்ரௌன் கலரை விடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு கொஞ்சமாக நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இட்லி மாவுலேயே உப்பு இருந்துச்சுன்னா இதில் பார்த்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதுலேயே வந்து நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைக்கிறதுனால காரம் வந்து கரெக்டாக இருக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாங்க. பாருங்கள் அந்த பேஸ்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இட்லியை ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அந்த பேஸ்ட் எல்லாமே இட்லி கூட சாறு அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லியாக ஊற்றி கொடுக்காம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ஃபைனலாக இதில் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு ஃப்ளேவருக்கு நல்லா இருக்குங்க. அதனால நான் ஃபைனலாக பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. பொடியை நறுக்கினா கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான ஸ்பைசி
टोमेटो स्पाइसी इडली तैयार रेसिपी उंग वीट किचन मरकाम ट्रे पड़ी पांग ट्रे पड़ी पाते पिछड़ी ये करूर किचन चेनल लाइक पड़ूंग कमेंट पब्सक्रेबूंग अबकूक बेल प्रेस पड़िड़ें अब तक पड़े वीडियो उड़ने वह सीर वीडियो उड़ीचर शेर पड़ूंगू।